ஹலோ கைஸ், திஸ் இஸ் தருண். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இதுவரையும் கேள்விப்பட்டதுலேயே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான, இதெல்லாம் பார்த்தா வாந்தி வர மாதிரியான ஃபுட்டுனா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஃப்ராகை சொல்லலாம். சொல்லப்போனால் சைனாவில் வந்து ஃப்ராக் சாப்பிட்றாங்க, பவாலை சாப்பிட்றாங்க, நம்ம ஊரில் நார்த் சைடில் கூட நாயை சாப்பிட்றாங்கன்னு நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்க போது, இந்த வீடியோவுக்கு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டு இதை யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு பாருங்கள், டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு முகம் சுரிக்காமல் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் நான் சொல்லிவிடுவேன். அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உற்பத்தி பண்ணுவாங்க. வச்சு அதுக்கு மேல முட்டையை வச்சு நல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து சால்ட், எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறமா ஹேஷ் அதாவது கறி இருக்கு தெரியுமா, எரிச்சதுக்கு அப்புறம் வர கறி, ஸோ அதையும் வச்சு அதுக்கு மேல வந்து நெல்லுலாம் இருக்கு தெரியுமா, அரிசியை உடச்சதுக்கு அப்புறமா நெல் ஆகுமே, ஸோ அந்த நெல்லை வச்சு நல்லா கவர் பண்ணி நல்லா பதம்படுத்தி வச்சிருவாங்களாம். பூசணம் பிடிக்கிற வரையும் அப்படியே வச்சிருப்பாங்களாம். அது பூசணம் பிடிச்சி பிளாக் கலர்ல ஃபுல்லா மாறி அதை ஓபன் பண்ணும் போது உள்ள இருக்கிற அந்த மஞ்சள் கருவே பிளாக் கலர்ல இருக்குமா, ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்குமா, அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு நாத்தம் அடிக்குமா. ஆனா நம்மளுக்கு எல்லாம் அது ரொம்ப பிடிக்காது, பார்க்கும்போது வாந்தி வர மாதிரி இருக்கும். பட் சைனால தாய்வான்லாம் அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாம். அது வந்து எப்படின்னா ஃபெஸ்டிவல்ல கொடுப்பாங்களாம், வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனில் கொடுப்பாங்களாம். பட் நம்மளுக்கு யாருக்குமே அது பிடிக்காது, மற்ற கண்ட்ரியில் இருக்க யாருக்குமே அந்த ஸ்மெல்ல பார்த்தாலே பிடிக்காது. பட் சைனாலையும் தாய்வானும் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபுட் அப்படின்னு வர சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராக்கி மவுண்டைன் ஆயிஸ்டர்ஸ். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடாவில் அது வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். பட் இது எப்படி செய்கிறாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். கனடாவில் இருந்து இந்த வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்ன எப்படி இதை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காளை மாடு இருக்கு தெரியுமா, காளை மாடோட அந்த பாட்டை அந்த மாதிரியான பாட்டை கட் பண்ணி அந்த பாட்டை பீஸ் பீஸாக ஆக்கி அதுக்கு மேலே அந்த மசாலாலாம் கேஎஃப்சியில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி தருவாங்களாம். அதையும் வாங்கி எல்லாருமே சாப்பிடுவாங்களாம். அது அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிவியாக் பேர்டு. இது வந்து எங்கே அப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட் அந்த மாதிரி இடத்துல சாப்பிடுவாங்களா. இது வந்து அவங்க விண்டர் சீசனில் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு செத்து போன மிருகத்தோட தோலை மொத்தமாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்கின்னை ஒரு பை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பை மாதிரி யூஸ் பண்ணுறதுல வந்து அந்த பையில வந்து இந்த செத்து போன புறா இல்லை இவங்களா கொன்ன புறா எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு கல் மேலே வச்சு பல மாதம் ஒரு 6-7 கழிச்சு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு விண்டர் டைமில் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பலூட். இந்த பலூட் எங்கெங்கெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் அது ரோட்டு கடையிலலாம் கிடைக்குமா, நம்ம ஊரில் கிடைக்குது தெரியுமா ரோட்டு கடை, அது மாதிரி அங்கே இருக்க ரோட்டு கடையிலலாம் கிடைக்குமா. ஸோ இது பலூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு வாத்து முட்டையாக இருக்கட்டும், கோழி முட்டையாக இருக்கட்டும், அந்த கோழி குஞ்சு வெளில வரத்துக்கு முன்னாடி ஒரு 16 முன்னாடியே அதை நல்லா வந்து அவிச்சு அதில் கொஞ்சம் குழப்பன்ற மாதிரி உள்ள கரு இருக்கும் போதே பாதி வளர்ந்த கோழியாக இருக்கும் போதே அதை அப்படியே இது சாப்பிடுவாங்களாம். அந்த குழ குழன்னு இருக்கும் போதே அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்ஸ்ட்ராமிங் இருக்கும்
இருக்குமா, பட் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போதே ஸ்மெல்லே எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம். இதுக்கு ரியாக்ஷன் போட்டவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போது சஷிமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபுட்டு. இந்த ஃபுட்டை வந்து ஜப்பான்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டை சாப்பிடுற மாதிரி ஒரு பொண்ணு என்ன படிச்சு 2011 ஒரு வீடியோ எடுத்து போட்டுச்சு. ஸோ இது எப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ராகை ஃபுல்லா வெட்டி உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டுட்டு அந்த ஃப்ராகை பீஸ் பீஸாக கட் பண்ணி, இந்த ஃப்ராகை கட் பண்ணி ஃப்ராக் உயிரோட இருக்கும் போதே மேல சோயா சாஸ் எல்லாம் போட்டு நிறைய டெக்கரேட் எல்லாம் பண்ணி அப்படியே அது வந்து பிளேட்ல வைப்பாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹாக்கரல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபுட்டு தான், கடைசியான ஃபுட்டு இது. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்லாண்ட்ல வந்து ஒரு ஷார்க்கை பிடிச்சிட்டு வந்து அப்படியே சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஷார்க்கை பிடிச்சிட்டு வந்து, அதாவது சுறாமீனை பிடிச்சிட்டு வந்து துண்டு துண்டா கட் பண்ணி ஒரு குடோனில் தொங்க விட்டுருவாங்களாம் ஒரு பல மாதத்துக்கு. அதுக்கப்புறமா பல மாதம் கழிச்சு அந்த குடோன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யூரின் ஸ்மெல் அடிக்குமா. அதுக்கப்புறமா போயிட்டு அதை கட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கொடுத்து சாப்பிடுவாங்களாம், எல்லாருக்கும் விற்பனை பண்ணுவாங்களாம். அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து சீஸ் மாதிரி இருக்குமா, சாஃப்டாக இருக்குமா அந்த மீன். ஸோ அதனால் வந்து ஐஸ்லாண்டில் இருக்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஹாக்கரல் அப்படின்னு சொல்லப்படுற ஃபுட்டு. ஆனால் வந்து ஸ்மெல்லு தான், யூரின் ஸ்மெல் அடிக்குமா. இன்றைக்கி நீங்கள் இந்த பார்த்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபேவரட்டான லிஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள். உங்ககிட்ட வந்து இந்த ஃபுட்டை கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா எதை பார்த்து சாப்பிடுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. நாளைக்கு அடுத்த ஆசமான வீடியோ உங்களுக்கு பாக்குறேன். டாடா, பாய் பாய். வீட்டுல எதுங்க வெளில போயிடாதீங்க, கொரோனா ஊருக்குள்ள அதிகமா பரவிட்டு இருக்கு. பாய்.